கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அத்வைதம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்விக்கு பெரியவர் மூலமாக நாம் விடை காண இருக்கிறோம். அவருடைய நூலான தெய்வத்தின் குரலிலே மிக விரிவாகவும் மிக தெளிவாகவும் இந்த கேள்விக்கான விடை காண கிடைக்கிறது. துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைதம் இந்த மூன்றும் தான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மத கொள்கைகள். அத்வைதம் அப்படின்னு சொன்னால், துவைத்தம் என்று சொன்னால் இதோ என்றால் இரண்டு, அது இரண்டு என்று பொருள். அத்வைதம் என்றால் அது இரண்டு இல்லை ஒன்றுதான் என்று பொருள். அதாவது நாம் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டாக இருக்கிறோம் பார்ப்பதற்கு, ஆனால் இரண்டும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான். இந்த உலகம் வந்து இரவு பகல் என்று இரண்டாக இருந்தாலும் பூமி ஒன்றுதான். இனிப்பு கசப்பு என்று சுவை வந்து இரண்டாக இருந்தாலும் சுவை என்பது ஒன்றுதான். இப்படி இந்த விஷயத்துக்கு நாம் வியாக்கியானம் கொடுத்துக்கொண்டே போகலாம். இதில் சைவம் சார்ந்தவர்கள் அத்வைதிகள். விசிஷ்டாத்வைதம் என்பது இதில் அதற்கு அடுத்த அதிலும் மேலான ஒரு நிலைக்கு செல்லுகிறது. அது வைணவர்கள் பின்பற்றுகின்றது. துவைத்தம் இரண்ட நிலை என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை மத்வர்கள் எனப்படுபவர்கள் பின்பற்றுகின்றார்கள். மூன்றுக்குமே, இந்த மூன்று கொள்கைகளுக்குமே ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றுகின்றவர்களும் இருக்கிறார்கள். எப்படி ஒரு கல்லூரியில் பலவிதமான பாடங்கள், அதில் நம்ம விருப்ப பாடமாக ஒன்றை எடுத்து படித்து அதில் நாம் எப்படி ஒரு மேதமையை அடைகிறோமோ, அதுபோல் இது ஒரு கடவுள் கொள்கை. இந்த கொள்கையை நாம் எதை வைத்து அடைகிறோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்களை வைத்து. இப்போ நான் வந்து ஒரு வைஷ்ணவன், அந்த வகையில் எனக்கு விசிஷ்டாத்வைதம் என்னுடைய கொள்கை, நான் அதை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும், அவ்வளோதான். இந்த மூன்று கொள்கைகளில் இது பெருசா இது சிறுசா, இந்த சண்டைகளெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது வரலாற்றிலே. ஆனால் நன்கு தெளிந்தவர்களுக்கு இந்த மூன்றும் இருக்கும், இந்த மூன்றும் இந்த சமூகத்திற்கு தேவை, இந்த மூன்றும் இருந்து இந்த மூன்றையும் சிந்தித்து அதன் மூலமாக ஒரு நல்ல தெளிவை பெறுவது அப்படிங்கிறது தான் அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கையில் சான்றோர்களுடைய வழக்கம் என்பது ஒரு முடிவான முடிவு. இதில் அத்வைதத்தை பொதுவாக இந்த மாதிரி இறை கொள்கை இறை கருத்துக்களை எல்லாம் வந்து எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சிறு குழந்தைக்கு கூட புரிகிற விதத்தில் இந்த கருத்தை சொல்லுவது இருக்கிறதே அது ரொம்ப கஷ்டம். மிகப்பெத்த மெத்த பிடித்த மேதாவிகளை கூட ரொம்ப பார்த்து பார்த்து பேசணும். பேசி முடித்த பிறகு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னே எனக்கு புரியல என்று நாம் சொல்லிவிடுவோம். ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு சரக்கு, இது அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் பெரியவர் வந்து அத்வைதம்னா எது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எப்படி விளக்குறார் அப்படின்னாக்கா, ஒரு ராஜா ராணி இவர்களுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தை இளம் குழந்தையாக இருக்கும் பொழுதே தொலைந்து போய் விடுகிறது. அது எப்படி தொலைஞ்சு போச்சு, யாராவது தூக்கின்னு போயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. குழந்தை, ராஜா ராணிக்கு பிறந்த குழந்தை தொலைந்து போய்விட்டது. அது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடனுடைய கைகளிலே கிடைத்து, அவன் என்ன பண்ணுறான், தனக்கு கிடைத்த இந்த குழந்தையை அவன் தன் குழந்தை போல கருதி வளர்க்கிறான். அவன் எப்படி வளர்ப்பான், அவன் ஒரு வேடன், அப்போ தன் பிள்ளையை அவன் ஒரு வேடனாக தானே வளர்ப்பான். ஆக ராஜாராணிக்கு பிறந்த ராஜ குழந்தை வேடனிடம் வளரப்போக அது ஒரு வேடனாக வளர்கிறது. ஆனால் ராஜாவோட பிள்ளை தான் அவன். இங்கே வேடன் வந்து ராஜாவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவில்லை, ஆனால் அப்போது வேடனாக தன்னை நினைத்து கொண்டான், அவ்வளவுதான். இப்போ எப்படின்னா, இப்போது ராஜாவுக்கு தெரிய வருகிறது தன்னுடைய பிள்ளை தான் வேடனிடம் வளர்கிறான் என்று.
அதற்கு பிறகு அந்த பிள்ளையை அவன் நாட்டிற்கு அழைத்து வந்து தன்னுடைய மகனாக இளவரசனாக முடிசூட்டுகிறான். இப்பொழுது நேற்று வரை வேடுவனாக இருந்தவன் இன்றைக்கு ராஜாவாக ஆகிவிடுகிறான். அதைத்தான் பெரியவர் என்ன சொல்கிறார், வேடன் ராஜாவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவில்லை, ஆனால் அப்போது வேடனாக தன்னை நினைத்து கொண்டான், அப்போது அதன்படி நடந்தான், ராஜாவானதும் ராஜா போல நடந்து கொள்ளுகிறான். அப்படித்தானே நடந்து கொள்வோம். இங்கே ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தன்தான். அங்கே வேடனாக இருந்தான், இப்போ இங்கே ராஜாவாக இருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தனாகல, ஒருவன் தான். முதல்ல தெரியல, பின்னாடி தெரிய வந்தது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ இவனை போல தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிறார். எப்படி அந்த தொலைந்து போன பிள்ளை வேடனாக இருந்து அதற்கு பிறகு ராஜாவாக தன்னை உணர்ந்தானோ, அவன் ஒருத்தன்தான், அவனுக்கு எப்படி இரண்டு நிலைகளோ அதுபோல தான் நாம்ளும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சோ நமக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி எந்த அடிப்படையில் இதை சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவாத்மா என்ற வேஷத்தில் சம்சாரிகளாகவே நாம் நம்மை நினைத்தாலும் வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாதான். பெரியவர் சொல்கிறார், நாம் வந்து ஒரு ஜீவாத்மா, அப்படிதான் நாம் நம்மளை நினைக்கிறோம், ஆனால் அப்படி அல்ல. உண்மையில் நாம் யார் தெரியுமா, நமக்குள்ள நம்ம பரமாத்மாவோட ஒரு திவலை. ஆக நாமளும் பரமாத்மா தான். நாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்திரிய போக்கில் போய் நாம் வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடம்புக்கு பிடித்தமானதை சாப்பிட்றது, மனசுக்கு எது சந்தோஷம் தருமோ அந்த காரியங்களை செய்வது அப்படின்னு நாம் வந்து இந்திரியம், அதாவது இந்திரியங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வந்து நம்மளை போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி போனால் என்ன ஆகும்னா, அந்த விளைவுக்கு ஒரு பதில் விளைவு உண்டு. கைதட்டினால் எப்படி சத்தம் எழும்புமோ அதுபோல் ஒரு செயலுக்கு இன்னொரு செயல், பிரதி செயல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆகையினால் இந்திரிய போக்கில் போகும்பொழுது நாம் செயல் செய்கின்றவர்களாகிறோம். செயல் அப்படின்னு வரும்பொழுது அதில் நற்செயல் கட்ட செயல் அப்படின்னு ரெண்டு வந்து விடுகிறது. நற்செயல் என்று சொன்னால் புண்ணியம், கெட்டது என்று சொன்னால் பாவம். அப்போ பாவ புண்ணியம் செய்கின்றவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அப்போது பாவத்திற்கு தகுந்த தண்டனையை நரகத்திலே அனுபவிக்கிறோம், புண்ணியத்திற்கு தகுந்த தண்டனையை சொர்க்கத்திலே அனுபவிக்கிறோம். அனுபவித்து தீர்ந்தவுடன் திரும்பவும் பிறக்கிறோம், திரும்பவும் இதே தான். ஆனால் உண்மையில் பிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா, நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. நாம் யார், உண்மையில் நாம் யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. அதாவது நாம் தான் பிரம்மம் என்று நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு தொடர்ந்து பிறப்பு தரப்படுகிறது. ஆனால் அதை தெரிஞ்சிக்காமல் இந்திரிய போக்கில் போய் 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 பாவ புண்ணியம் செய்து திரும்ப திரும்ப பிறந்து உழன்று கொண்டிருக்கிறோம். ஆக நாம் நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறார், ஒரு பாத்திரத்தில் ஜலம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஸ்படிகம் இருக்கிறது. ஸ்படிகமும் ஜலமும் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்று, ஆனால் இது வந்து அசைத்தால் அசையும், ஆனால் ஸ்படிகம் உறுதியானது, அது வந்து சலனப்படாது கலங்காது. இந்த ஜலம் இருக்க இது உரைய செய்தால் இது வந்து ஐஸ் கட்டி ஆகிடும், ஆனால் ஸ்படிகம் அப்படி ஆகாது. ஏனென்றால் எது ஜலமாக இருந்து உறைந்ததோ அது வந்து, அதாவது எது அசையக்கூடியதாக இருந்ததோ அதுதான் திடமாக முடியும், அதுதான் திரும்பவும் ஆக முடியும். ஆனால் திடமாகவே இருக்கிற ஒன்று இருக்கிறதே, அதற்கு வந்து சலனம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதனால் அவர் சொல்கிறார் ஸ்படிகமாகாது. ஏனென்றால் எது ஜலமாக இருந்து உறைந்து வேஷம் போட்டதோ அது உருகி மறுபடியும் தன்வயமாகும். ஜலம் ஐஸ் தானாக கரைகிறது, ஆனால் நாமோ எப்படி என்ன சொல்கிறாருன்னா, நாம் அது கூட காரதில்லை, நாம் கரையிறது கூட இல்லை. கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே அப்படின்னு தாயுமானவர் பாடுகிற பாட்டலை எடுத்து இந்த இடத்துல உருகி காட்டுகிறார். நாம் அப்போ நம்ம உருகினால்தான் நாம் இப்போ வந்து கல்லாக இருக்கோம், அதாவது ஐஸ் கட்டியாக இருக்கும். நம்ம உருகினால்தான் நாம் யார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு உருகிறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உருக நமக்கு ஒன்று தேவை. அந்த வேடன் ராஜகுமாரனாக வேடனாக இருக்கும்பொழுது அவன்தான் ராஜாவோட பிள்ளை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னது ஒரு மந்திரி. அங்கே எப்படி அந்த ராஜகுமாரனுக்கு ஒரு மந்திரி கிடைத்தாரோ அதுபோல் நமக்கு ஒரு குரு கிடைத்தால் நம் மனம் இருக்கிறதே அவர் என்ன செய்வார்னா, நமக்கு ஒரு உருக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய பிரம்மத்தை நமக்கு காட்டி தருவார், அல்லது நாம் பார்ப்பதற்கு அவர் துணை நிற்பார். இதுதான் அத்வைதம் என்று சொல்லப்படுகிற கொள்கையினுடைய அடிப்படை. அதை அந்த கொள்கையை சொல்லும் பொழுது அது உனக்கு புரியணும், நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணரணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு குரு அவசியம், குருவினுடைய துணை அவசியம் அப்படின்னு குருக்கிட்ட கொண்டு வந்து அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அவர் முடிக்கிறார்.
இப்போ குரு வேணும்னு சொன்னால் நான் எங்கேயோ ஒரு காட்டில் இருக்கேன் அல்லது நான் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன் எங்கே நான் யாரை தேடி போவேன் என்று உடனே ஒரு கேள்வி வரும். அவசியமே இல்லை. மனசுக்குள்ளே மானசீகமாக நாம் வந்து யாரை நினைத்தாலும் ஒரு குருவுக்கு தவிக்க தொடங்கினால் குரு தேடி வருவார். வாழ்க்கையில் அது நடக்கும். இதெல்லாம் தான் அதிசயம். பெரியவரையே நாம் வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஐயோ அவர் அமரத்துவம் அடைந்து விட்டாரே அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் ஆட்களை நல்ல குருநாதர்களை வேறு வடிவத்திலே அனுப்பி வைப்பார். நாம் அவர்களை சிக்கன பற்றி கொள்ளலாம் கடைத்தேறலாம் என்று சொல்லி தொடர்ந்து சிந்திப்போம் நாளை. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.